வணக்கம், இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். சவுதியில் வேலைவாய்ப்புகள் மற்றும் நேர்காணலுக்கான புதிய நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு மற்றும் நேர்காணலுக்கு புதிய நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்று மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் விசேட நேர்காணலில் முந்தைய நிறுவனத்தை பற்றிய தனிப்பட்ட கேள்விகள் இரகசியங்கள் கேட்கக்கூடாது. வேலைவாய்ப்பு அறிவிப்பில் நிறுவனம் வேலை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று அமைச்சகம் கேட்டுக்கொண்டது. அதன் அடிப்படையில் தலைப்பு, செய்ய வேண்டிய வேலை, குறைந்தபட்ச கல்வி தகுமை மற்றும் தேவையான திறன், முந்தைய பணி அனுபவம் மற்றும் வெற்றிடங்கள் எண்ணிக்கை ஆகியவற்றை முதலாளி விளம்பரப்படுத்தல் வேண்டாம். சவுதி அரேபியாவில் இருக்கும் வெளிநாட்டு பள்ளிகள் சவுதியின் வரலாறு மற்றும் புவியியல் பாடத்தை கண்டிப்பாக அமுல்படுத்த வேண்டாம். சவுதி அரேபியாவில் இருக்கும் வெளிநாட்டு பள்ளிகளில் சவுதி அரேபியாவின் வரலாறு மற்றும் புவியியலை பாடத்திட்டத்தில் கண்டிப்பாக அமுல்படுத்த வேண்டுமென்ற நாட்டில் தனியார் பள்ளிகளை நடத்துவதற்கான விதிகளுக்கு அமைச்சு ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது. வெளிநாட்டு பாடத்திட்டங்களை பின்பற்றும் தனியார் பள்ளிகள் அமைச்சு பரிந்துரைத்த சீர்திருத்தங்களுக்கு நங்க வேண்டாம். முறுவர்களுக்கு 500,000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் பிற தண்டன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சவுதி அரேபியா வரலாறு மற்றும் புவியியலை பாடத்திட்டத்தில் ஏற்கனவே விதிமுறை இருந்தாலும் இப்போது அதை கண்டிப்பாக உள்படுத்த வேண்டுமென்று அமைச்சு கூறுகின்றது. சவுதி அரேபியாவில் கனமழை எச்சரிக்கையின் போது தொழிலாளர்களை பணியிடத்தை அடையும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது. இது சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டம் சொல்கின்றது. சவுதி அரேபியாவில் கனமழை பெய்து கொண்டிருக்கும் சூழலில் தொழிலாளர்களை பணியமர்த்தக்கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது என்று சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டம் சொல்வதாக சமூக மேம்பாட்டு அமைச்சகம் சொல்கின்றது. நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் ஊழியர்களின் பாதுகாப்பு விஷயத்தில் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், வீட்டிலிருந்து வேலை செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும், நாட்டின் சில மாகாணங்களில் பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கின்றது. தொழிலாளர் சட்டம் தொழிலாளர் உடல்நலம், தொழில் மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய பரிந்துரை செய்யப்படுவதாகவும் ஊழியர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்றும் சமூக அமைச்சகம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. பல்வேறு மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழை, புழுதி புயல் உட்பட வாய்ப்புகள் கணிக்கப்பட்டுள்ளதனால் சாலைகளின் தெரிவு நிலை குறையும், அதாவது பார்வைத்திறன் குறையும். எச்சரிக்கை சொல்கின்றது. சவுதி அரேபியாவின் மேற்கு பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கனமழை பெய்திருக்கிறது. இத்தா மற்றும் மக்காவில் பலத்த மழை பெய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் பணியாற்றிவிட்டு தாயகம் திரும்பியவருக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள். சவுதி அரேபியாவில் நீண்ட நாட்களாக பணியாற்றிவிட்டு தாயகம் திரும்பியவருக்கு இந்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சவுதி அரேபியாவிலிருந்து விடுமுறைக்காக ஊருக்கு வந்தவர் இந்தியரின் தலையில் தேங்காய் விழுந்து படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் முனீர், வயது 49. இவர் கடந்த திங்கட்கிழமை இவருக்கு தலையின் மேல் தேங்காய் விழுந்ததாக சொல்லப்படுகின்றது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவருடைய வீட்டுக்கு சென்று பார்த்துவிட்டு, அதாவது அவருடைய மாமா வீட்டுக்கு சென்று பார்த்துவிட்டு வீடு திரும்பிய போது சாலியுடன் நின்ற தென்னை மரத்திருந்த தலையில் தேங்காய் விழுந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இவர் சவுதி அரேபியாவின் ஹெயால் மாகாணத்தில் பணிபுரிந்திருக்கின்றார். முனீர் தனது மாமாவின் சிகிச்சை தொடர்பாக 2.5 மாதங்களுக்கு முன்பு நாட்டுக்கு வந்தார். இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் 21 ரூபாய், இலங்கை ரூபாவில் 96 ரூபாய் செல்கின்றதாம். இன்றைய தங்க நிலவரங்களை எடுத்து நோக்கினால் ஒரு கிராம் 22 கரட் தங்கப்பவுனின் விலை 198 ரியால், 1 கிராம் 24 கரட் தங்கப்பவுனொன்றின் விலை 216 ரியால். சவுதி அரேபியாவில் உங்களுடைய வாகனத்தில் நம்பர் பிளேட் சரியாக பொருத்தாமல் இருப்பதும் போக்குவரத்து விதிமீறல் என்ற சவுதி அரேபியா முரூர் சொல்கின்றது. வாருங்கள், இதொடர்பான சிறிய விளக்கம் ஒன்றை பார்த்து விடுவோம். சவுதி அரேபியாவில் பொது போக்குவரத்து இயக்குநரகம் வாகன தகடுகளை நியமிக்கப்பட்ட இடங்களில் நிறுவ வேண்டாம். சவுதி அரேபியா முரூரின் ட்விட்டர் கணக்கின் அடிப்படையில் நிலையான நம்பர் பிளேட்டை அதன் நியமிக்கப்பட்ட இடத்தில் நிறுவ தவறியது போக்குவரத்து விதிமுறலாகும். இந்த மீறல்களுக்கு அபராதம் 1000 தொடக்கம் 2000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும். ஆகவே இந்த போக்குவரத்து தொடர்பாக முரூர் சொல்லும் விடயங்களை கேட்டு அதற்கு ஏற்ற வகையில் இணங்கி செயற்படுங்கள். மீறும் பட்சத்தில் அபராதம் 1000 தொடக்கம் 2000 ரியால் கையில் வைத்திருங்கள். போக்குவரத்தை எளிதாக்க சாலையில் நியமிக்கப்பட்ட பாதைகளில் ஓட்டிக்கொள்ளவும், பாதைகளை மற்றும் குறிகாட்டிகளை பயன்படுத்தவும் சவுதி அரேபியா முரூர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றது.
சவுதி அரேபியாவில் வருகின்ற வெள்ளிக்கிழமை அரச வாகனங்கள் ஏலம் தொடர்பான விசேட அறிவித்தல் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஏலத்தில் சென்றால் மலிவான விலையில் வாகனங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோன்ற சிறிய விளக்கம் ஒன்றை பார்ப்போம். அரசு துறைகளில் பயன்பாட்டில் இல்லாத பழைய கார்கள் பொது ஏலத்தில் விற்கப்படுகின்றன. பல்வேறு பிராண்டுகளில் சிறிய கார்கள் 4 சக்கர வாகனங்கள் ஏலத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. வருகின்ற வெள்ளிக்கிழமை யுமா முடிந்ததும் 2:30 மணிக்கு புரைதாவில் ஏலம் நடைபெறுகின்றது. ஏலத்தில் கார்களை வாங்குபவர்கள் கமிஷன் அல்லது மதிப்பு கூட்டுவரை செலுத்த வேண்டியதில்லை என்றும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். போதைப்பொருளில் ஈடுபட்டு வந்த அதாவது விற்பனையில் ஈடுபட்டு வந்த 421 பேரை சவுதி அரேபியா அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். சவுதி அரேபியாவில் போதைப்பொருள் தொடர்பாக நிறைய விழிப்புணர்வுகள் அதே நேரத்தில் சுற்றுப்பிரச்சாரங்கள் என்று பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் இதுபோன்ற போதைப்பொருள் தொடர்பான செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. அதற்கு இணங்க இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சவுதி அரேபியாவுக்கு பெருமளவான போதைப்பொருட்களை கடத்த முயன்ற 421 பேரை சவுதி அரேபியா அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குறிப்பாக இவர்கள் நச்ரான் ஈசான் அசீர் பகுதியில் நில கண்காணிப்பு படையினருடன் 50 டன் மருந்துகள், 807 கிலோ போதைப்பொருள் என்று மொத்தம் மாத்திரைகள் என்று 145,000 மாத்திரைகள் இவ்வாறு கடத்த முயன்றவர்களை இவ்வாறு எல்லை காவல் படையினர் கைது செய்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்டவர்களில் 39 பேர் சவுதி அரேபியா பிரஜைகள், 342 பேர் ஈமானிய பிரஜைகள், 38 பேர் எதியோப்பியர்கள் மற்றும் 2 ஈராக் பிரஜைகள் உள்ளடக்கம் என்று சொல்லப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் பினாமி வர்த்தகத்தை தடுக்கும் நடவடிக்கை பலப்படுத்தப்பட்டுள்ளதாக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் பினாமி வர்த்தகம் என்றால் என்ன? 450-க்கும் மேற்பட்ட பினாமி வழக்குகள் சட்ட நடவடிக்கைகளுக்காக பொது வழக்கறிஞரிடம் தற்சமயம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக வர்த்தக அமைச்சு சொல்கின்றது. வர்த்தக அமைச்சினால் நடத்தப்படும் ஆய்வுகள் விசாரணைகளின் போது கண்டறியப்பட்ட பினாமி வணிக வழக்குகள் முதல்கட்ட விசாரணை முடிந்த பிறகு சட்ட நடவடிக்கைகளுக்காக பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்படும். இந்த ஆண்டு இதுவரை பினாமி வணிக நிறுவனங்கள் பிற வணிக சட்ட மறுகளை கண்டறியும் முயற்சியாக வணிக நிறுவனங்களால் 127,000-க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அன்பர்களின் பிரார்த்தனை தோல்வியில் முடிவடைந்தது. நஜ்முதீன் வெளியேறினார். அல் அக்ஸாவில் வசிக்கும் போது புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக வீட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இந்தியாவைச் சேர்ந்த ஒருவரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் புற்றுநோய் காரணமாக. இவருடைய பெயர் நஜ்முதீன், வயது 56 என்று சொல்லப்படுகின்றது. அவருக்கும் நமது ஆழ்ந்த இரங்கல். நன்றி.